நிர்மல்பூர் அப்படிங்கிற வில்லேஜில் ஜீவன் அப்படிங்கிற ஒரு ஏழை இருந்தார். கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதில் வர காசை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி சுரேகா பொண்ணு மீனாவை காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு. ஒரு நாள் நைட் ஆகிட்டு இருக்கும்போது கூலி வேலைக்காக போன ஜீவன் குழந்தை மீனாக்காக வாழைப்பழத்தை வாங்கிட்டு வர்றாரு. அம்மாடி, அப்பா உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா, வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு மீனா கடகடான்னு ஓடி தன்னோட அப்பா கிட்ட வந்தா. ஜீவன் பொண்ணுக்கிட்ட வாழைப்பழத்தை கொடுத்தாரு. அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா கீழே விழுந்துடுறான். எவ்வளோ கூப்பிட்டாலும் எந்திரிக்கவே மாட்டான். ஜீவன் டென்ஷன் ஆகி குழந்தை மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே எல்லாமே டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்புறமா டாக்டர் இப்படி சொல்கிறாரு, அவள்கிட்ட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குங்க, ஆனால் சீக்கிரமாக சரியாயிடுவான். ஆனால் இதுக்கு நிறைய காசு செலவாகும். அது வரைக்கும் இந்த மருந்தை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் ஜீவன் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. மீனா கட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். ஜீவனும் சுரேகாவும் வெளியில் வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கவலையா, என்னையா இது, பொண்ணுக்கு எப்படியா வைத்தியம் பார்க்கறது? நானும் அதுதான் யோசிக்கிறேன் சுரேகா. என் தங்கத்தை எப்படி காப்பாற்றுறது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த குடி வகை செஞ்சு வர காசு பருப்பு உப்புக்கே சரியாக போகுது. இனி எங்கள் குழந்தைய பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அவரோட வியாதியை குணப்படுத்துறது, அதுக்கு அவனுக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு தெரியாமல் மௌனமாக யோசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு. அப்போ தான் ஒருத்தர் மூங்கில் கொண்டுகளை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஜீவனுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மூங்கில் கொண்டுகளை வாங்கிட்டு வந்து ஆட்டோவை ரெடி பண்ணான். ஊர்லேருந்து டவுனுக்கும் டவுன்லேருந்து ஊருக்கு ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அது மூங்கிலால் செஞ்ச ஆட்டோ அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஜீவனோட ஆட்டோவில் தான் ஏறுறாங்க. இப்படி ஜீவன் நிறைய காசு சம்பாதிச்சான். இந்த காசு வச்சுக்கிட்டு பொண்ணை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலாயா? இல்லை சுரேகா, இன்னும் நிறைய காசு வேணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊரோட ஜமீன்தாரோட ஆள் ஜீவனோட வீட்டுக்கு வந்தார். ஜமீன்தார் கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லி ஜீவனை கூட்டிகிட்டு போனார். அப்போது ஜமீன்தார் ஜீவனோட மூங்கில் ஆட்டோவை ஏறினார். டவுனுக்கு போய் தன்னோட வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் அதே ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தார். அதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாரு ஜமீன்தார். அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீடு திரும்பினான். கொஞ்சம் நேரம் கழித்து ஜமீன்தாரோட ஆள் நேராக தன்னோட வீட்டுக்கு வந்து ஆட்டோவை அடித்து நொறுக்கிறார். என்னாச்சு ராமுடு, ஏன் என் ஆட்டோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஜமீன்தாரோட மோதிரம் இதில் விழுந்துருச்சான். அதுதான் மொத்தமாக தேடி பார்த்தேன். கிடச்சிதா? இல்லை. இப்போ என் ஆட்டோவோட நிலைமை புதுசாக ரெடி பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லி ராமுடு அங்கேருந்து போயிட்டாரு. ரொம்ப கவலையோட கட்டில் மேலே உட்காந்துருக்கான் ஜீவன். சுரேகா உள்ள பொண்ணுக்கிட்ட உட்காந்துருக்கான். ஒரு மணி நேரம் கழிச்சும் ஜீவனோட மனசு ஆறவே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கான். இதுக்குள்ள ஜீவனோட வீட்டுக்கு ஒரு சாது வந்தார். ஜீவன் மனசு தேட்டிக்கிட்டு சாதுவை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டான். சாதுவும் வயிறு முட்டை சாப்பிட்டாரு. மனுஷன் மட்டும்தான் இங்க இருக்கு, உங்களுடைய யோசனை எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜீவன் அழுத்துக்கிட்டு தான் மனசுல இருந்த சோகத்தை மொத்தத்தையும் சொல்றான். அப்போ சாது ஒரு மூங்கில் கொம்பால் செஞ்ச டபுள் டெக்கர் ஆட்டோவை கொடுத்தாரு. உன்னோட சுயநலம் உங்ககிட்டயே இருக்கிற வரைக்கும் இது உனக்காக உதவி செய்யும். உன்னோட சுயநலம் கதைக்கு ஏறும் போது கண்டிப்பாக உங்களோட அறிவை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த சாது மாயாக மறைஞ்சிட்டாரு. ஒரு நாள் ஜமீன்தாருக்கு அவர் வீட்லேயே அந்த மோந்தரம் தென்பட்டுச்சு. உடனே ஜீவன் கிட்ட வராரு. மன்னிச்சிருப்பா, இந்த மோந்திரம் உங்கள் வீட்டிலே தான் இருந்துச்சு. நான் பண்ண கற்றுக்கிட்டு ஆச்சுக்கமா உங்களோட மூங்கில் ஆட்டோட வேலை என்னென்னு சொல்லிப்பா, அதை நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அப்புறம் ஜீவன் சொன்னான். அதுக்கப்புறம் ஜமீன்தார் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாரு. மணி ஆட்டோவோட ஹெல்ப்பால் மீனாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தான் ஜீவன். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு மீனா நல்ல ஆரோக்கியமாக தயாராகி வீட்டுக்கு வந்துட்டான். இனி அப்பையிலேருந்து ஜீவன் சுரேகா மீனா மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்து. சுல்தான்புரோங்கிற ஊரில் மாணிக்கம் சுதாகர் அப்படிங்கிற அண்ணன் தம்பி இருந்தாங்க. பெரியவன் மாணிக்கம் சுயநலவாதி, சூதுவாது நல்லா தெரியும். அப்பா சம்பாரிச்ச பணத்தை தம்பிக்கே தெரியாம விற்று அந்த பணத்தை அதிக வட்டிக்கு விட்டு மனைவி சுதா பொண்ணு மைனாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். சின்னவன் சுதாகர் ரொம்ப அப்பாவி. அண்ணன் மேல இருந்த குருட்டு நம்பிக்கையில
கூலி வேலைக்கு போய் அதுல கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு வந்து அண்ணன் கையில கொடுப்பான். அவனோட மனைவி கமலா அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டேதான் இருப்பான். செய்யற சமையல முதல்ல அவங்கதான் சாப்பிடுவாங்க. ஏது மிஞ்சுதோ அத அரைகுறையா சாப்பிட்டு படுத்துக்குவாங்க சின்னவங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் கமலா கர்ப்பம் தரிச்சா. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் போக பணம் வேணும். அதுக்கு அண்ணன் கிட்ட வந்து நின்னா தம்பி. அண்ணா, கமலா வாய் வயிறுமா இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா? 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி. அப்ப 500 ரூபாய்க்கு எவ்வளோன்னு நீயே சொல்லு. என்கிட்டயே வட்டியா? உன்கிட்ட கொடுத்து வச்ச பணத்தை தானண்ணா நான் கேக்குறேன். என்னடா வாய் நீளுது, என்கிட்ட நீ எப்ப பணம் கொடுத்து வச்ச? நீயும் உன் மனைவியும் இந்த வீட்டுல தங்கறதுக்கு திங்கறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பணம் சரியா போச்சு. என்னன்னா உன் வீடுங்கிற, இது அப்பா வீடு, ரெண்டு பேருக்கும் இதுல பங்கு இருக்கு, எனக்கும் இதுல உரிமை இருக்கு. பெரியவனாச்சே நல்லது கெட்டது எல்லாம் பாத்துப்பேன்னு நம்பினா என்னன்னா இப்படி என்ன ஏமாத்துற? ஆமாடா, நான் ஏமாத்துறேன், நான் ஏமாத்துறேன்னு உனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் சொல்லுப்போ. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போ. இப்பவே வீட்டை விட்டு போனா நான் எங்க நான் போவேன்? என் மனைவி வேற இப்ப கர்ப்பமா இருக்கா. ஊர் எல்லையில ஒரு பங்களா இருக்குல்ல, அங்க போய் சாவு போ அப்படின்னு போட்ட ட்ரெஸ்ஸோட கமலா வாயும் வயிறுமா இருக்காளேன்னு கூட பாக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. கமலாவும் சுதாகரும் கவலையோட அந்த ஊர் எல்லையில இருந்த பாழடைஞ்ச பங்களாக்கு வந்தாங்க. அங்க ஒரே இருட்டா இருந்தது. திடீர்னு இடி மின்னலோட மழை வேற பெய்ய ஆரம்பிச்சது. அந்த வீட்டுல ஒரு ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு வெளியில பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். என்ன மன்னிச்சிரு கமலா, இந்த மாதிரி நேரத்துல உன்னை இப்படி கஷ்டப்படுத்துற. இப்பவாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதே, எனக்கு அதுவே போதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிக்கலாம், நாளைக்கு என்னங்கறத நாளைக்கு யோசிக்கலாங்க. சரி கமலா. இப்படி நல்லா பெஞ்சிட்டு இருந்த மழையில அந்த செவரு ஈரமாச்சு. ஊறி போன செவரு திடீர்னு உடஞ்சு விழாச்சு. உடஞ்ச செவத்துக்கு பின்னாடி தங்க நாணயங்கள் இருந்தது. அத பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க நம்மளை ஏமாத்தினாலும் அந்த கடவுள் நம்மளை கைவிடலங்க. இந்த தங்கத்துல இருந்து கிடைக்கிற பணத்தை நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தலாம், நமக்காக ஒரு வீட்டை கட்டிக்கலாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சு அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் டவுன்ல வித்து பணமாக்கினாங்க. அந்த பணத்தை வச்சு நிலம் வீடு மாடெல்லாம் வாங்கினாங்க. நல்லபடியா விவசாயம் பண்ணாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் மாணிக்கம் வீட்டுக்கு பேங்க்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க. மிஸ்டர் மாணிக்கம், உங்க நண்பர் பிசினஸ்க்காக வாங்கின பணத்தை கட்டல, தலைமறைவாயிட்டாரு, அதனால உங்க வீட்டை நாங்க சீஸ் பண்றோம். அந்த பணத்தை கட்டி உங்க வீட்டை மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கத்தை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. மாணிக்கம் நடு ரோடுக்கு வந்தாரு. பேராசப்பட்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு இன்னைக்கு நடு ரோடுக்கு வந்துட்டேன். என் கூட சேர்ந்து என் குடும்பமும் ரோடுக்கு வந்துருச்சு. இப்படி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது எதிர்க்க சுதாகர் வந்தான். பொண்ணு மைனா சித்தப்பான ஓடி போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அப்போ சுதாகர் அவங்களையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். மாணிக்கம் செஞ்ச தப்புக்கெல்லாம் தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. என்ன மன்னிச்சிருடா, நான் உன்னை ஏமாத்திட்டேன்டா, அதுக்கு கடவுள் என்ன நல்லா தண்டிச்சிட்டாருடா அப்படின்னு தப்ப உணர்ந்தாரு மாணிக்கம். அன்னையில இருந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க.